ஹே காய்ஸ் வெல்கம் பேக் எல்லாேருக்கும் ஹாப்பி சண்டே எல்லோரும் சண்டே ஜாலியாக வீட்டில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ரெட்மி நோட் டென் ப்ரோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம் ப்ரோ மேக்ஸ்க்கும் ப்ரோக்கும் பார்த்தோன்னா அந்த மெயின் கேமரா மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது இந்த வீடியோ அந்த அன்பாக்ஸிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரஷன் நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறமா வந்து டென் ப்ரோ அண்ட் டென் ப்ரோ மேக்ஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் கேமரா கம்பேரிசன் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட ரெட்மி நோட் டென் ப்ரோவோட ரீட்டைல் யூனிட் இருக்குது எப்போவும் போல் இந்தியாஸ் நம்பர் ஒன் ஸ்மார்ட் ஃபோன் ப்ராண்ட்னு அடிச்சு விட்டுருக்காங்க அண்ட் அப்படியே நம்ம பேக் சைடு வந்தோன்னா ரெட்மி நோட் டென் ப்ரோ பட் சுவாமிகிட்ட எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையுமே வந்து டபாவில் போட்டு கொடுத்துருவாங்க டிஸ்பிளே நம்ம பார்த்தோன்னா சிக்ஸ் சிக்ஸ் செவன் இன்ச் கொண்ட ஒரு அமலட் டாட் டிஸ்பிளே கொடுத்துருக்கதான் சொல்கிறாங்க பட் டிஸ்பிளே வந்து ஹெச்டிஆர் டென்ஸை போட்டுருக்கு குரலா கிளாஸ் ஃபைவ் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் ரெஃபரெஸ் ரேட்னு பார்க்கும்போது மனசாச்சே இல்லாமல் ஒன் டுவெண்ட்டி ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ராசஸர் நம்ம பார்த்தோன்னா ஸ்னாப் செவன் தேர்ட்டி டூ ஜி ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு நல்ல ப்ராசர்னு சொல்லலாம் எயிட் நென மீட்டர் ப்ராசஸில் வந்து இதை பில் பண்ணியிருக்காங்க சிக்ஸ்டி ஃபோர் எம்பிக்கான ஏஏ குவாட் கேமரா ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸ்க்கும் இருக்க முக்கியமான டிஃபரன்ஸே வந்து இந்த மெயின் கேமரா மட்டும் தான் அண்ட் சிக்ஸ்டின் மெகபிக்ஸல்கான ஏஏ செல்ஃபி கேமரா இருக்க தான் சொல்கிறாங்க டுவல்ஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் இருக்கு அண்ட் ஐஆர் ரிமோட் கண்ட்ரோல் எப்பவும் போல ஷுவாமியோட சொந்த சொத்து ஐஆர் ரிமோட் கண்ட்ரோலும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க கிளாஸ் கேவ்டு பேக்குன்னு சொல்கிறாங்க அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் டூ ஃபார்ட்டி ஹெட்ஸ்க்கான டச் அண்ட் பிளே ரைட்டாக இருக்குது சைட் மௌண்ட் ஃபிங்கர் பிரின்சல்ஸ் எதாவது கொடுத்துருக்காங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி லைட் சென்சார் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பட் இந்த லைட் சென்சார் எப்படி இருக்குது சொல்லிட்டு நான் வீடியோ அவங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அண்ட் எப்பவும் போல் ஜி ஆக்சிஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டார் இந்த வாடியும் வந்து கொடுத்துருக்காங்க பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி மில்லியா பவர் பேட்டரி முப்பத்தி மூணு வாட்கான ஃபாஸ்ட் சார் சப்போர்ட்டு ஷாமிக்கு வந்து எப்போவுமே தாராளமான மனசு ஸ்பெக்ஸ் வந்து அள்ளி கொடுத்துட்றாங்க பட் நம்மகிட்ட இருக்க கலர்னு பார்த்தீங்கன்னா விண்டேஜ் ப்ரான்ஸு அதனால் விண்டேஜ் ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான பேர் முன்னாடி சொறி விட்டுறாங்க அப்பப்போ அண்ட் நம்மகிட்ட இருக்க வேரியன்ட்னு பார்த்தோன்னா சிக்ஸ் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட் இருக்குது ஹை ரேஸ் ஆடியோ சப்போர்ட் கூட இருக்கிறதா சொல்கிறாங்க அண்ட் பாக்ஸ் மேலே வந்தோம்னா நைன்டீன் தௌசண்ட் ட்ரிப்பிள் நைனை போட்டிருக்காங்க பட் இது ஆக்சுவலாக வந்து செவன்டீன் தௌசண்டே செல் பண்ணிகிட்டு சார் வேல்யூ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஹெட்டு வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் த்ரீ ஜீரோ வாட் பர் கேஜி இருக்குது பாடி வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் எயிட் வாட் பர் கேஜி டிஸ்டன்ஸ் வந்து இவங்க ஃபிஃப்டின் எம்எம்ல மெஷர் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போ வந்து ரொம்ப லேட் பண்ணாமல் நம்ம டப்பா ஓப்பன் பண்ணலாம் டப்பா ஓப்பன் பண்ண உடனே இங்கே குட்டி டப்பா இருக்குது பாருங்கள் டிசைன் பை ரெட்மி ஸோ இந்த டப்பாவை வந்து அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அண்ட் உள்ளே வந்து ஒரு சிம்மஜெக்கட் டூல் இருக்குது மற்றபடி எப்போவுமே சொல்கிறது தான் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக இருக்கும்போது இதை படித்து பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து ஒரு டிபியூ கேஸு ஸோ இது ஒரு சிலிக்கான் கேஸு கேஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதே தான் நம்ம நோட் டென் ப்ரோ மேக்ஸில் பார்த்த மாதிரி ஒரு ஃப்ராஸ்டட் லுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்குது பட் கேஸோட குவாலிட்டி வந்து ஒரு குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பாக்ஸ் வந்தோன்னா முக்கியமான சமாச்சாரம் இங்கே தான் இருக்குது ஸோ பாருங்கள் பல பிளான்னு மின்னது ஃபோனு ஃபோன் இப்போதைக்கு நம்ம சைடில் வச்சிடலாம் அண்ட் அதுக்கப்புறமா பாக்ஸ் வந்தோன்னா ஒரு பெரிய சார்ஜர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சார்ஜரோட அவுட்புட் கெப்பாசிட்டின்னு நம்ம பார்த்தோன்னா லெவன் வோல்ட்டு த்ரீ ஆம்க்கான அவுட்புட் கொடுக்குது ஸோ இது ஒரு முப்பத்தி மூணு வாட்கான சார்ஜர் ஸோ பாரபட்சமே பார்க்காம இவ்வளோ ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாக்ஸில் பண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து குயிக்சார் த்ரீ சப்போர்ட் உள்ள சார்ஜர் ஸோ உங்கள் வீட்டில் வேறு ஏதாச்சும் குயிக் சார்ஜ் த்ரீ சப்போர்ட் உள்ள ஃபோன் இருந்ததுன்னா இந்த ஸ்மா இந்த சார்ஜரையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்து வந்து உள்ள டைப் ஏ டு டைப் சி கேபிள் இருக்குது கேபிளோட குவாலிட்டியுமே வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த ரெட் கலர் ஆக்செண்டோடு கொடுத்துருக்காங்க கேபிள் குவாலிட்டி நிஜமாலே நல்லா இருக்குது அண்ட் கேபிளோட லென்த்து வந்து நல்லா அடிக்குவேட்டாக கொடுத்துருக்காங்க அண்ட் அடுத்து ஃபைனலாக இந்த முக்கியமான சமாச்சாரத்துக்கு வந்தால் நினச்சிவாங்க ஃபோன் இருக்குது ஃபோனை வந்து இந்த பிளாஸ்டிக் கவர்லேருந்து ரிமூவ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க ப்ரான்ஸ் கலர் அப்படின்னு சொல்கிறாங்க பட் செம்மையாக இருக்குது இந்த கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஒரு பார்த்தோன்னா டாப்பில் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு அது பக்கத்தில் வந்து ஸ்பீக்கர் வென்ட்டு கொடுத்துருக்காங்க அண்ட் அது பக்கத்தில் நம்ம பார்த்தோன்னா செகண்டரி மைக்கு ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க டாப்பில் வந்து கேப்பே இல்லாமல் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க அப்படியே ரைட் சைடு வந்தோன்னா வால்யூம் பட்டன் இருக்குது வால்யூம் பட்டனோட குவாலிட்டியுமே வந்து சூப்பராக இருக்குது ஒரு நல்ல டாக்டைல் ஃபீல் இருக்குது அண்ட் அது கீழே வந்து பவர் பட்டனை கொடுத்துருக்காங்க பவர் பட்டன்லேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கேனரை வந்து எம்பர்ட் ஆகிருக்கு அப்படியே நம்ம பாட்டமுக்கு வந்து வச்சுக்கோங்க இங்கே ஒரு ஸ்பீக்கர் வென்ட்ருக்கு டைப் சிக்கான சார்ஜிங் போட்டு மெயின் மைக் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைட் நம்ம வந்துன்னா மேலே வந்து நம்மளுக்கு அந்த சிம் ட்ரேக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த சிம் ட்ரே நம்ம ஓப்பன் பண்ணால் ட்ரிப்பிள் கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ரெண்டு சிம் கார்டுன்னு ஒரு எஸ்டி கார்டு நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம பூட் அப் பண்ணலாம் பண்ண உடனே ரெட்மி அப்படின்னு நம்மளுக்கு காட்டுது பட் ஒரு ஹேப்டிக் ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்கு அண்ட் ப்ரீ அப்ளைடாக வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க நல்ல விஷயந்தான் இது பட் இந்த பேக் சைட் டிசைன் மட்டும் பாருங்கள் கேமரா வந்து செதுக்கி வச்சுருக்காங்க கேமராவோட பம்பு மட்டும் தனியாக ப்ரூ ட்ரைவெல்லாம் வந்துருக்கு பாருங்கள் மாசாக இருக்குது பார்க்குறதுக்கே பட் பேக் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பதியுது பட் ரொம்ப கம்மியாக தான் பதியுது அப்படியே வச்ச உடனே அட்ராக்ட் பண்ண மாட்டேங்குது டிசைனில் வந்து சுவாமி செம்மையாக பண்ணியிருக்காங்க முக்கியமாக இந்த கலர் வேரியன்ட் வந்து சூப்பராக இருக்குது தனியாக எடுத்து கொடுக்குது இந்த கலரு இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து நம்ம செட்டப் பண்ணலாம் இப்போ டேபிள் மேலே வைக்கும்போது லைட்டாக ஓபிள் ஆகுது பாருங்கள் இந்த யூசர் அக்ரிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம வந்து செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பேஜுக்கு நம்மளால் போக முடியும் ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் இப்போ செட்டப் பண்ணலாம் அண்ட் இந்த அடிஷ்னல் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இங்கே வந்து லொக்கேஷன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க சென்ட் டயக்னிஸ்டிக் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து டிஸேபிள் பண்ணிவிடுங்க அடுத்து வந்து பேர்ஸ்னலைஸ் ஆடு இதையும் வந்து டேர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா வந்து கிளான்ஸ் ஃபார்ம்ஐ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது இதையும் வந்து டிசேபிள் பண்ணுறங்க அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம ஆப் ட்ராயவர் வந்து வேணுமா வேண்டாமான்னு நம்ம இங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம் ஆப் ட்ராயர் கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஃபோனை செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுதுக்கப்புறமா அபோர்ட் ஃபோனுக்குள்ளே போலாம் மீவோ வெர்ஷன் பார்த்திங்கனா டுவெல் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஸ்டேபிள் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் நம்ம பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஜிபி வந்து அவைலபிளாக இருக்குது ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபியில் ஆண்ட்ராய்ட் லெவனில் தான் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு செக்யூரிட்டி பேட்ச்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி வந்து செக்யூரிட்டி அப்டேட்டில் இருக்குது அண்ட் முக்கியமான விஷயமே வந்து டிஸ்பிளேக்குள்ளே போகலாம் டிஸ்பிளேக்குள்ளே ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து சிக்ஸ் எட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க யாருமே வந்து பேட்டரி நிற்க மாட்டேங்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு உஷாராயிட்டாங்க போல் ஸோ இதை வந்து நம்ம ஒன் டுவெண்ட்டி எட்ஸ்க்கு மாற்றிடலாம் ஒன் டுவெண்ட்டி எய்ட்ஸ்க்கு மாற்றோடனே இம்மிடியேட்டாக வந்து நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியுது பாருங்க செம்மையாக ஸ்மூத்தாக இருக்குது ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பட் ஒன் டுவெண்ட்டி எட்ஸ் வந்து இது நார்மலாக இந்த மாதிரி யூஏலில் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இந்த ரெஃபர்ஸ் ரேட் வந்து இது டைனமிக்காக இவங்க சுட்ச் பண்ணுறாங்களா ஆப் டு ஆப் வந்து அது சேஞ்ச் ஆகுமான்னு நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அண்ட் ப்ளூடார் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ப்ளோட் வேறு வந்து ப்ரீஇன்ஸ்டால்லாக கொடுத்துருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில் லிங்க்டின்னு கூகுள் பே எல்லாம் இருக்குது கூகுள் பேலாம் கூட ஓகேன்னு சொல்லலாம் பட் முக்கியமான கல்பரேட்டாக வந்து இந்த கெட் ஆப்ஸ் தான் கெட் ஆப்ஸு உள்ளே போயிட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மட்டும் டிசேபிள் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நிம்மதியாக ஃபோனை யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து கூகுள் மெசேஜஸ் கூகுள் டயலாக் தான் வந்து இதில் ப்ரீ ப்ரீஇன்ஸ்டால்டாக கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளால் வந்து கால் ரெக்கார்டிங் பண்ண முடியாது கால் ரெக்கார்டிங் பண்ணலாம் பண்ணிங்கன்னா ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களுக்கு வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதா நோட்டிஃபிகேஷன் போகும் அண்ட் மற்றபடி வந்து ஃபேஸ்புக்கு நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பட் நம்ம லக்கிலி அதை அன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க நோட் டென் ப்ரோ பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க இந்த நோட் டென் சீரிஸ்லேயே வந்து ஒரு பர்ஃபெக்ட்டு பேலன்ஸ்டு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நோட் டென் ப்ரோ நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் விட இது ஒரு ரூபா கம்மி மேஜர் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கேமரா சென்சர் மட்டும்தான் இல்லை வந்து சிக்ஸ்டி ஃபோர் எம்பிக்கான சாம்சங் ஜி டபிள்யூ த்ரீ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோ மேக்ஸில் பார்த்தோன்னா ஹெச்எம் டூ அந்த ஒன் நாட் எயிட் எம்பி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் இந்த ரெண்டு கேமராவை வந்து நம்ம சைட் பை சைடு வச்சு கம்பேர் பண்ணி ஃபோட்டோ சாம்பிள்லாம் எடுத்து பார்த்தோன்னா இல்லை ஒரு ஒயிட்ரு ஆப் இருக்கிறதுனால ப்ரோ விட கொஞ்சம் ப்ரைட்டான ஷார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது சாம்பிள் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் இது பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் ஃபர்ஸ்ட்டு பிக்சர் நம்ம பார்த்தோன்னா டென் ப்ரோ மேக்ஸ் இந்த லைட் இருக்குது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க லைட் வந்து கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி இருக்குது பட் எங்கேயே வந்து எக்ஸ்போசர் அந்தளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் அதை கம்பேர் பண்ணும்போது ப்ரோ மேக்ஸில் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது பட் ப்ரோ மேக்ஸில் இந்த ஷீட் நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் ஷேர்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டார்க்னஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது பட் டென் ப்ரோவில் அந்த ஷீட் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் இருக்குது பட் ப்ரைட்டாகவும் இருக்குது அதே இந்த பைக் ஃபோட்டோ நம்ம வந்தோன்னா ஒரு பிங்க் டிண்ட் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது டென் ப்ரோவில் ப்ரோ மேக்ஸில் அந்த மாதிரி எந்த ஒரு பிங்க் டின்ட்டுமே நம்மளை ஃபீல் பண்ண முடியல இந்த ரோட்லேயே வந்து நம்மளால க்ளியராக பார்க்க முடியுது ஏதோ ஒரு பிங்க் டின்ட் வந்து கிளியராக தெரியுது பட் ப்ரோ மேக்ஸில் அந்த பிங்க் டின்ட்டு கிடையாது மேலே ஒயிட் பேலன்ஸ் வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இல்லை பட் இந்த ஃபோட்டோவில் வந்து ப்ரோ மேக்ஸில் இந்த செடிக்கிட்டெல்லாம் கொஞ்சம் டார்க்குனாக இருக்குது பட் டென் ப்ரோவில் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரைட்டாக இமேஜஸ் நம்மளுக்கு கிடைக்கிது லாஸ்ட்டு ஃபோட்டோ நம்ம பார்த்தோன்னா டென் ப்ரோவில் வந்து இமேஜ் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது பட் சாஃப்டாகவும் இருக்குது இந்த லைட்டிங் இல்லாமல் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்போசர் பேலன்ஸ்டாக இல்லை பட் ப்ரோ மேக்ஸில் நம்ம பார்த்தோன்னா எக்ஸ்போஷர் பேலன்ஸ்டாக இருக்குது இமேஜஸ் கொஞ்சம் டார்க்காக இருந்தாலும் யூஸபுல்லாக இருக்குது சப்போஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தால் ப்ரோ சூஸ் பண்ணீங்களா ப்ரோ மேக்ஸ் சூஸ் பண்ணுங்களா என்ன ரீசன்காக அதை சூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னொன்று சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்